Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பிறை தேட வேண்டிய சக்குடை நாள். நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கு செவ்வாழ் பிறை பிறந்து விட்டதா என்பதை தேட வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல பிறை பார்த்தாச்சு அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கடத்துறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது, உடனே உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனாலும் இன்னைக்கு நாம ரொம்ப கால தாமதமாக இந்த தகவல் சம்பந்தமா பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் நமக்கு தகவல் வந்ததும் கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு, அதை உறுதிப்படுத்துறதுலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இப்போ நாம் உறுதிப்படுத்தியதுக்கு பிறகு செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம். இங்கே தமிழகத்தில் பிறை பார்க்கப்பட்ட செய்தி ஊர்ஜிதமானது. அந்த அடிப்படையில் இன்ஷால்லா இப்போ நம்ம புதன்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காலையில் சுபூர் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை செய்து கொண்டு உடனடியாக பெருநாள் திடல் தொழுகைக்கு நீங்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று ரெண்டாவது, இந்த தகவல் ரெண்டு இடத்துலேருந்து நமக்கு வந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் இதில் ஆர்வமாக எல்லோரும் இருப்பீங்க, கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஒன்று, தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு. அது துவக்க நேரத்திலே வந்தாலும் கூட அந்த செய்தியில் சில முரண்பாடுகள் இருந்ததுனால அது ஆரம்பத்திலே நம்ம அதை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா பார்த்தவங்களே கூட அந்த சொல்லுகிற நேரம் அதெல்லாம் கொஞ்சம் முன்பின்னா முரண்பாடாக இருந்துச்சு. எப்போ பெரிய தெரியும் அப்படின்ற நேரம் இருக்குதோ அது மறைந்ததற்கு பிறகு தெரிந்ததை போல அவங்களுடைய தகவல்கள்லாம் இருந்ததுனால அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப நேரத்திலே அதை நம்ம அலட்சியப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் பார்த்ததாக செய்தி வந்துச்சு. அதுலேயும் துவக்கத்தில் முன்பின் முரணாக இந்த நேரம் அப்படி இப்படி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட தாமதமாகத்தான் அந்த செய்தி நம்மளிருந்து அடைகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம், அவங்க அங்கேருந்து தகவல் எங்கள்கிட்ட மற்றவங்களுக்கு கொண்டு போவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க முறைப்படி அந்த தகவலை கொண்டு போகலை. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில அவங்க தரப்பு நியாயங்களை, தாமதமானதற்கான சில நியாயங்களை சொல்கிறாங்க. சரி ஓகே, தாமதமானாலும் சீக்கிரமாக வந்தாலும் நம்ம வந்து இபாதத்து அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கும்போது பெருநாளுங்கிறது அதில் ஒரு தொழுகை இருக்குது, ஒரு வழிபாடு இருக்குது. அந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியும். தொழுகைனாலே நான் எப்படி தொழுதனோ அப்படி நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு அந்த விசில தாலிசன் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த இபாதத்தை சரியாக செய்வதற்காக கால நேரம் தாமதமாக வந்தாலும் கூட அதையெல்லாம் காரணம் காட்டி அலட்சியப்படுத்திடாம சரியா தவறா என்பதை ஆய்வு செய்து சரி என்று சொன்னால் கடைசி நேரத்தில் வந்து, ஏன்னா கடந்த காலத்தில் அப்படியான நிறைய நிகழ்வுகள் தமிழக மக்களுக்கு உண்டு. இலங்கையிலிருந்து சுபுவுக்கு செய்தி வந்து சகர் வச்சதுக்கு பிறகெல்லாம் நோன்பு அறிவிப்பு செஞ்சதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போதைக்கு அது மாதிரியான தேவை நமக்கு இல்லை. இருந்தாலும் கூட இந்த தடவை நமக்கு ரொம்ப காலதாமதமாகவே இந்த செய்தி வந்து அதை உறுதிப்படுத்துவதற்கான நேரம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அந்த வகையில் கோயம்புத்தூர்லேருந்து வந்த தகவலை நம்ம கடைசியாக நேரில் சென்று சம்பந்தப்பட்டவங்களோடு நம்ம சில நேர்காணல் நடத்தி அதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முடிவுபடுத்தோம். ஏன்னு கேட்டால் இந்த தினத்தில் பிறை நம்முடைய புறக்கண்களால் பார்க்கறதுக்கு அறிவியல் பூர்வமாக வந்து ஒரு சதவீதம் அது அதனுடைய வெளிச்சம் இருக்கணும். ஒரு சதவீத அளவிற்காவது அதனுடைய வெளிச்சம் வளர்ந்திருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பூமியிலிருந்து புறக்கண்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் சயின்ஸ் படி அறிவியல் படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி. ஆனால் இது அதை விட கொஞ்சம் கம்மி தான், ஒரு 0.7, 0.8 அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி அதனுடைய ரேஷியோ இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லா பக்கமும் இருந்துச்சு. அது சம்மந்தமான அறிவுடைய மக்கள் எல்லாருமே அந்த எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனாலும் அதை தாண்டிய ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க அறிவியலில் இதுதான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கூட அது மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. 100% நேற்று சொல்லப்பட்ட அறிவியல் இன்னைக்கு உண்மைன்னு நம்ம சொல்லலை, நிறைய மாற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சொல்லப்பட்ட அறிவியல் உண்மைகள் எல்லாம் பிறகு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் அதை மட்டுமே மையமாக வைத்துக் கொள்ளாமல் அதை ஒரு துணை சாதனமாக பயன்படுத்தி உதவிக்கு நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு நமக்கு தேவைப்படுகிற மார்க்க ரீதியாக முடிவெடுப்பதற்கு ஒரு துணை ஆதாரமாக துணை சாதனமாக அதை பயன்படுத்திக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு சக்குடைய நாள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப சந்தேகத்துக்குரிய நாளில் பிறை தேட வேண்டும். அது பிறை தேட போயிருக்கிறாங்க. பிறை தேட போனவங்கள்ட்ட அவங்களுடைய நேரம் போக்குவரத்து எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கணும். அந்த நேரம் ஒன்றும் முரண்பாடான நேரம் இல்லை. பிறை வானத்திலே இருக்கின்ற மிக குறைவாக தெரிவதற்கு வாய்ப்புள்ள அந்த நேரத்திலாம் அவங்க பார்த்ததா சொல்றாங்க. இப்ப நம்ம நேரிலேயே அவங்கள்ட்ட போய் கேட்டதுல என்ன தகவல் அவங்க நம்மகிட்ட பதிவு செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 6:48 அந்த பிறை பார்த்ததாக செய்தியை சொல்றாங்க. அடுத்து சில வினாடிகளுக்குள்ளாக அது மறந்துருச்சு அப்படின்னு இதுலதான் சில பேர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. என்ன சந்தேகத்தை உண்டாக்குறாங்கன்னு கேட்டா இப்ப வந்து பிறை வந்து 7:10 வரைக்கும் இருக்குமே, 7:10 வரைக்கும் வானத்துல இருக்கிற ஒரு பிறை வந்து இப்ப இவங்க கீழே மகிழ்ப்பு ரெண்டு பேர் போனாங்க பார்த்தாங்க. பார்த்தவங்க இப்ப 6:48 அவங்க பார்த்தவங்க தொழுகு முடிச்சுட்டு வர்ற மக்களையும் அழைச்சிட்டு போய் காட்டியிருந்திருக்கலாமே,
ஏன்னா அது வரைக்கும் ஏழு பத்து வரைக்கும் ஏழு பத்துக்கு தானே மறைய போகுது, அதனால அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அவங்க பயன்படுத்தல, அதனால இவங்க சொல்ற செய்தி சரியானதா இல்லை உடனே மறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி அதில் ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டுச்சு. ஆனாலும் கூட அந்த சந்தேகமும் ரொம்ப வலுவான சந்தேகமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன கேட்டால் இப்போ நம்ம பார்க்குற பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அடிவானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மேல் நோக்கி இருக்குது. இப்போ ஆறு ஆறு நாற்பத்தெட்டுக்கு அவர் பார்த்தாரா, ஆறு ஐம்பதுக்கு பார்த்துறதாக சொல்கிறாரு. ஆறு ஐம்பதுக்கு பார்த்தவர் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு பத்து வரைக்கும் அதே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க, ஏழு பத்து வரைக்கும் அதே இடத்துல தான் நிற்கும் கூட்டி கொண்டு காட்டியிருக்கலாம் அப்படின்னு. ஏழு பத்து வரைக்கும் அங்கேயே இருக்கணுங்கிற டைமில் அது அந்த ரொட்டேஷனில் கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்கும். கீழ் நோக்கி இறங்க 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 கீழே செவ்வானம் அதிகமாக வேறு இருக்குமா, இன்னும் இஷா வரைக்கும் செவ்வானம் இருக்கும். இஷாவுடைய பக்தி செவ்வானம் வந்த மறைஞ்ச உடனே தானே இஷாவுடைய பக்தி வருது. அப்போ அது வரைக்கும் அந்த கீழ் வெளிச்சம் இருக்கும். அப்போ அந்த கீழ் நோக்கி அது ரொட்டேஷன் ஆகி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்க பார்த்த இடத்துலேருந்து மறைந்து விடுவதற்கான வாய்ப்பு அறிவியல் பூர்வமாகவே அது சாத்தியக்கூறு உள்ளது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப துல்லியமாக வேறு எதையோ ஒன்று பார்த்துட்டு அல்லது அறவுறையாக பார்த்துட்டு பார்வையில் கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களால் பார்க்கப்பட்டு அப்படியெல்லாம் நம்ம நம்ப முடியல. ஏன்னு கேட்டால் அவங்க அறிவியல் பூர்வமா இன்னைக்கு எந்த பகுதியில எந்த ஏரியாவில் எந்த நேரத்தில் பார்க்க முடியும் என்று அறிவியல் நமக்கு சொல்லுகிறதோ கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாகவே அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்கறோம், நீங்க வலதுபுறத்தில் பாத்தீங்களா இடதுபுறத்தில் பாத்தீங்களா, அப்போ குப்ராவுக்கு ரைட் சைடா லெஃப்ட் சைடா மேற்கு திசையில பாக்குறீங்க, ஓகே அது இடது அந்த மேற்கு திசை ரொம்ப பிராடானது ரொம்ப விரிவானது அவ்வளவு பெரிய மேற்கு திசை இருக்கு, இவ்வளவு பெரிய மேற்கு திசையில எந்த பகுதியில் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கரெக்டாக அவங்க ஒரு பகுதியை கை காட்டுறாங்க, நாங்க வந்து ரைட் சைட்ல வலதுபுறத்துலதான் பாக்குறோம், இவ்வளவு நாங்க நிக்கிறதுக்கு வலதுபுறத்தினுடைய வான் பகுதியில தான் பாக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அடிமானத்திலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட குறிப்பாக அவர் சொல்றாரு, அந்த 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 பிறையனுடைய வலதுகை கொஞ்சம் மெல்லிசாகவும் இடதுகை ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் தூக்கலாகும் தடிமனாகவும் பருமனாகவும் இருந்துச்சு. இதுவெல்லாம் அப்படியே மேட்சாகவும் போகுது. ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்ன நாளாக வேற இருக்கிற காரணத்தினால அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அறிவியல்ல இப்படித்தான் இருக்கும், இன்றைய பிறையினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்வதற்கு நெருக்கமாகவும் எல்லாம் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால அவங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வை சாட்சியாக்கி வேற இந்த செய்தியை அவங்க பகிர்ந்துக்கிற காரணத்தினால இதுக்கு பிறகு இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பார்த்துட்டாங்க, பார்த்தவங்க தெளிவா சொல்றாங்க, சந்தேகத்துக்கு இடமில்லாத வார்த்தைகளை சொல்றாங்க, நாம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலோடு வேற இந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அதனால இதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தப்பில்லைன்னு இதை ஊர்ஜிதம் செய்வதற்கு தான் காலதாமதம் ஆயிடுச்சு. நேரில் போய் அவங்க இடத்துல என்ன மற்றவங்க சொன்னாங்க சில பேர் என்ன சொன்னாங்க அவங்க வந்து அல்லாஹ் சாட்சி சத்தியமா அல்லாமல் சத்தியமானு சொல்லிட்டு ஏற்றுக்க வேண்டியதான், அப்படி ஏற்றுக்க முடியாது. அல்லாமல் சத்தியமானு சொல்லிட்டு கூட சில நேரத்தில் தவறுதலாக கூட சத்தியம் பண்ணலாம்ல, தவறா இப்போ நம்ம நம்ம அவர் தவறு செஞ்சு கடைசியில் அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் சிந்திக்காமல் போயிட்டோம்னா கடைசியில் நம்ம நம்ம அறிவிப்பு செஞ்சு அதை நம்பி மக்கள்லாம் தொழுகை செய்து பாதத்தை செய்து அதில் ஒரு பெரிய பிழை ஏற்பட்டு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி நின்னா அது எல்லா மக்களுக்குமே பெரிய சங்கடமாக போயிடும். அதனால நாம அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை செயல்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கால தாமதமானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுலதான் ரொம்ப மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி நம்ம உணரணும், எந்தகிட்ட இவ்வளவு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில இவ்வளவு தாமதமா சொல்ல வேண்டுமா வைக்கணுமா அப்படின்லாம் டென்ஷன் ஆனாங்க. இப்படி டென்ஷன்ல ஓரளவுக்கு நியாயம் இருந்தாலும் கூட அதை தாண்டி நமக்கு மார்க்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளும் இந்த பெருநாளுடைய இபாதத்தும் முக்கியமானது. அதனால தாமதம் தான் என்ன பண்றது, கொஞ்சம் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அசௌகரியங்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு மணிக்கு வந்தாலும் பெருநாள் செய்தி வந்துருச்சுப்பா இப்பதான் நான் செஞ்சிருவேன் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நம்ம அப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். கடந்த காலத்துல ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம், இப்பவும் அதே மாதிரி தான் நம்ம சிந்திக்கணும். எப்படி சிந்திக்க வேண்டியது நமக்கு, எத்தனை சுபுவுக்கே சொன்னாலும் சரிதான், ஒருவேளை சுபு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கான வாய்ப்பு சூழல் தேவையெல்லாம் ரொம்ப கம்மி. ஒருவேளை சுபு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது மாதிரி சுபுக்கு வந்து பெருநாள் தொழுகைக்கு போன செய்தி எல்லாம் கூட நமக்கு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு தானே இருக்குது. அதனால நம்ம அதை காரணமாக வைத்துக் கொண்டு வீட்டுல சொல்லுவாங்க, கேலியா சொல்லுவாங்க, நாங்க இட்லிக்கு போடல தோசைக்கு போடல அதெல்லாம் சும்மா கேலிக்கு பேசிக்கலாமே தவிர நிஜத்துல இபாதத்தை கடைபிடிக்க நினைக்கிற மக்களுக்கு சுபு பெருநாள் தொழுகைக்குரிய நேரத்துல உங்களுக்கு பெருநாள் என்ற செய்தி ஊர்ஜிதம் செய்யப்பட்டா கூட அதை நாம ஏற்றுக்கொண்டு இந்த பெருநாளை தான் நிறைவேற்றணும். ஒருவேளை அந்த செய்தி அதையும் தாமதமாகி பெருநாள் தொழுக நேரம் தாண்டி வந்துருச்சு, லோகருக்கு பிறகு வருதுன்னு வச்சுக்கோமே மதியம் நாலு மணிக்கு வருது, அசருக்கு பிறகு வருது அஞ்சு மணிக்கு வருது அப்படிதான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப வேண்டுமானாலும் நம்ம மாற்றி யோசிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பெருநாள் தொழுக முடியாது, பெருநாள் தொழுகை நேரம்ங்கிறது அதிகாலை நேரம், அந்த நேரத்தை நம்ம தாண்டிட்டோம், அதனால இன்னைக்கு பெருநாளுடைய நாள்ல நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருநாள் விட்டுட்டு அடுத்த நாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்கலாமே தவிர இப்ப அது மாதிரியான சர்ச்சைகளுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு பெருநாள் தொழுவதற்கு திடலை ஏற்பாடு செய்வதற்கு மற்ற எல்லா வகைகளையும் அதுல பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே நமக்கு இருக்கிற காரணத்தினால
நாம அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை இன்ஷால்லா விரைவாக அதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு சகோதரர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து சரி, அடுத்து வந்து இது ஒரு செய்தி.